ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு லேப் டாட் ஃபார் எவர் நம்ம ஸ்பெசிஃபிக்காக லேப் எடுக்கான வீடியோஸ் மட்டும் தான் பார்ப்போம் பட் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நீங்கள் எந்த வீடியோ வச்சாலும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பிக்கு என்ன ஃபுட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தான் ஸோ இன்னைக்கு வாட் டு ஃபீட் பப்பி அதான் டாபிக் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஜோ அமுதன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேப் டாட் ஃபார் எவர் ரீசெண்டாக சப்ஸ்கிரைபர் பெட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் உங்களோட பெட் வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நம்பர் கொடுத்து ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க வீடியோஸ் உங்கள் வீடியோ எல்லாமே எடிட் ஆகிட்டு இருக்கு சீக்கிரமே அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவேன் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு லிங்க்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லிங்க்ஸ் கீழே இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க ஆல்சோ நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா வாட் டு ஃபீட் பப்பி பப்பிக்கு என்ன ஃபுட் கொடுக்கறது இந்த ஒரு டாபிக் வந்து ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கான ரீசன் எனக்கு தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டாக் வளர்க்குறவங்களுக்கு இது இருக்கும் ஆல்சோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸான மைண்ட் செட் தான் இருக்கீங்க என்கிட்ட பேச நிறைய பேர் வந்து பப்பிக்கு 100 கிராம் ஃபுட் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க அதுக்கு மேலே கொடுக்கூடாதா இல்லை அது கம்மியாக கொடுக்கூடாதான்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்ட் செட்டில் இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கன்ஃபியூஸ் மைண்ட் செட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் டாக் இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிரும் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பப்பிக்கு நீங்கள் சரியாக ஃபுட் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு நல்ல க்ரோத் இருக்காது இல்லை பார்வை வைரஸ் இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் ஆகி டைரியா வந்து அதை சாக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்க போகக்கூடாது அப்படின்னா நீங்க நல்ல ஃபுட் கொடுக்கணும் ஸோ நீங்க பப்பிக்கு என்ன ஃபீட் பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க பப்பி வாங்குறீங்க இல்லையா ஸோ வாங்குற பப்பி மினிமம் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் வாங்குங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வாங்குனீங்கன்னா மதர் ஃபீட்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் ஸோ இம்யூனிட்டி கம்மியா இருந்தா நீங்க என்ன ஃபுட் கொடுத்தாலும் அது டயரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ 40 டேஸ்க்கு அப்புறம் வாங்குனீங்கன்னா பெஸ்ட் ஸோ அதே மாதிரி வாங்குற பப்பி வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆன்லைன்ல பார்த்து வாங்குறீங்க இல்லை ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் பார்த்தா வாங்குறீங்க அப்படி வாங்காதீங்க போயிட்டு மதர் அண்ட் ஃபாதர் பாருங்க இல்லை ஃபோட்டோவாவது கேளுங்க போயிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக விளையாட்டு இருக்க பப்பியாக பார்த்து வாங்குங்க சும்மா நீங்கள் போனீங்கன்னா அதில் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான குட்டி இது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வராதிங்க ஸோ பப்பி இருக்கிறதே கொஞ்சம் நல்ல பப்பியாக ஆக்டிவாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க முக்கியமாக இந்த 45 டேஸ்க்கு முன்னாடி தான் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க முக்கியமாக எல்லா ஃபுட்டும் கொடுப்பீங்க இல்லை மில்கில் சுகர் போட்டு கொடுப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த 45 டேஸ் வரைக்கும் தான் இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப் டு 45 டேஸ் வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படிங்கிறதால அதில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ 45 டேஸ் வரைக்கும் உங்கள் பப்பியை குளிக்க வைக்காதீங்க எஸ் பாத் பண்ண வைக்காதீங்க 45 டேஸ்க்கு அப்புறம் அதை குளிக்க வைங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி குளிக்க வச்சுக்கோங்க ஷிவரிங் ஆகும் அது இல்லாமல் வேக்சின் பண்ணியிருக்க மாட்டீங்க அது ஒரு ப்ராப்ளம் ஸோ 45 டேஸ்க்கு முன்னாடி குளிக்க வைக்காதீங்க அதே மாதிரி அப் டு 45 டேஸ் வரைக்கும் அந்த மீட் எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ கறி ஐட்டம் எதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் கொடுத்தாலும் அதை பாயில் பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு அப்படியே டேரெக்டாக கொடுக்காதீங்க அதே மாதிரி ரா எக்கும் கொடுக்காதீங்க எக்கை நீங்கள் வந்து பாயில் பண்ணி கொடுக்கலாம் பட் ரா எக்காக கொடுக்காதீங்க அதுவும் பப்பியாக இருக்கப்போ நீங்கள் பப்பிக்கு போன்ஸ் வந்து 45 டேஸ்க்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க 45 டேஸ்க்கு முன்னாடி போன்ஸ் எதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க ஓவரால் சொல்லுனா 45 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த இப்போ சொன்ன எதுவுமே கொடுக்கக்கூடாது மேக்ஸிமம் இப்போ என்ன தான் கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வரேன் ஸோ பப்பிக்கு என்ன ஃபுட்லாம் கொடுக்கக்கூடாது டாகுக்கு என்ன ஃபுட்லாம் கொடுக்கவே கூடாது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபுட் இதெல்லாம் அதுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாபிக் இருக்குது அதுக்கான வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிட்டு எங்கள் லிங்க் உங்களுக்கு வரும் அதே மாதிரி 45 டேஸ்க்கு முன்னாடி வேக்சினேஷன் நீங்கள் தயவு செஞ்சு முடிச்சிருங்க ஏன்னா 45 டேஸ்க்குள்ளே வேக்சினேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பப்பி வந்து 30 டேஸில் கொண்டு வரீங்கன்னா மதர் ஃபீடோட அந்த இம்யூனிட்டி பவர் வந்து 15 டேஸ் தான் தாங்கும் ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் வேக்சினேஷன் முடித்தால் தான் அந்த இம்யூனிட்டி கொஞ்சம் பூஸ்டப் ஆகும் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலான கர்ட் ரைஸ் கொடுத்தாலும் நார்மலான மில்க் கொடுத்தாலே அதுக்கு சாகத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதுதான் நம்ம வந்து 45 டேஸ்க்குள்ளே பண்ண சொல்கிறோம் நீங்கள் 45 டேஸில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பப்பி எத்தனை டேஸ்க்கு அப்புறம் கொண்டு வரீங்களோ அப்போ நீங்கள் 40 டேஸில் கொண்டு வரீங்கன்னா 65 டேஸ்க்குள்ளே பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் வேக்சினேஷன் பண்ணி ஆகணும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க 45 டேஸ்க்கு அப்புறம் பப்பிக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நான் என்ன ஃபுட் கொடுக்கலாம்னு இப்போ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் என்ன ஃபுட் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இப்போ 45 டேஸ் முடிஞ்சிச்சு வேக்சினேஷன் எப்படி முடிச்சிருப்பீங்க வேக்சினேஷன் முடிச்ச அப்புறம் இப்போ நீங்கள் மில்க் கொடுத்து தான் இருப்பீங்க ஸோ மில்க் கொடுங்க பிரச்சனை இல்லை கர்ட் ரைஸ் நீங்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ கர்ட் ரைஸ் நீங்கள் 30 டேஸ்லேருந்தே கொடுக்கலாம் பட் இப்போ கொடுத்தா ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ கர்ட் ரைஸ் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்காம கொஞ்சம் மிக்ஸில் நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ நல்ல பியூரான கர்ட் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பாயில்டு எக் கொடுக்கலாம் இல்லை அதை நீங்கள் குக் பண்ணி கொடுக்கலாம் ஸோ எக்கு கொடுக்கலாம் பட் ராவாக கொடுக்காதீங்க அதாவது டைரெக்டாக பச்சையாக கொடுக்காதீங்க அதை குக் பண்ணிட்டு கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பப்பி ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஏன் பப்பி ஃபுட் நீங்கள் 30 டேஸ்லேருந்தே கொடுக்கலாம் டாக் ஃபுட் நீங்கள் 30 டேஸ்லேருந்தே கொடுக்கலாம் 45 டேஸ்க்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு அதனால் அது வரைக்கும் மில்க் கொடுக்காது கொஞ்சம் லிக்விட் கண்ட் அதிகமாக இருக்கிறது நல்லது 45 டேஸ்க்கு அப்புறம் பப்பி ஃபுட் நிறையா நீங்கள் பார்த்தா இருக்கும் பெடிகிரியில் இருக்குது ராயல் கனியில் இருக்குது ட்ரூல்ஸில் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பாப்புலரான பிராண்ட்ஸ் ஸோ இதில் எது நீங்கள் சூஸ் பண்ணணுமோ ரிவ்யூஸ் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பெடிகிரி வாங்குறீங்கன்னா அது பெடிகிரி தான் அடுத்தும் சாப்பிடும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிற ராயல் கனியை வாங்கிட்டு அந்த பெடிகிரிக்கு மாறுறது ஒரு 2 டேஸ் 3 டேஸ் டிலே ஆகும் சாப்பிட்றதுக்கு இல்லை மாத்திரத்துக்கு ஸோ நீங்கள் எந்த பப்பி ஃபுட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு சாம்பிள் பேக்கேஜ் வாங்கிக்கிங்க ஒரு 1 கேஜி 2 கேஜியில் மினிமம் வாங்கிட்டு அதை கொடுக்க பாருங்கள் எல்லா பிராண்டும் எல்லா டாக்ஸ்க்கும் பிடிக்காது இந்த மாதிரி ஸ்மால் பேக்கேஜ் நீங்கள் வாங்கிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதை நல்லா சாப்பிடுதுன்னு கன்ஃபார்ம் ஆனப்பறம் நீங்கள் பெரிய பேக்கேஜ் 12 கேஜி 10 கேஜி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நான் பப்பி ஃபுட் தான் வாங்கி கொடுக்கணுமா
என்கிட்ட அந்தளவு பைசா இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பப்பிக்கு என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது நான் ஒரு பெரிய லிஸ்ட்டுக்கான வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஹோம்லே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அங்கே சொல்கிற ஐட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹோம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த மாதிரி பேக்கேஜ் பப்பி ஃபுட் வந்து வாங்குறதுக்கு பைசா இல்லை அப்படிங்கிறவங்க ஹோம் ஃபுட்டும் பண்ணலாம். பட் அதில் என்னெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு அதை பண்ணுங்கள். அதே மாதிரி 45 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்போ அதை பாத் பண்ண ஆரம்பிச்சாலும் எப்படியும் வேக்சினேஷன் முடிச்சிருப்பீங்க. ஸோ அதை குளிக்க வைங்க, அது வீக்லி ஒன்ஸ் குளிக்க வைங்க. வெறும் தண்ணியிலனா அப்படியே குளிக்கலாம். பட் ஒரு 50 டேஸ் 60 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே குளிக்க வைங்க, வீக்லி ஒன்ஸ் கூட போதும். நிறைய பேர் அடிக்கடி குளிக்க வைக்கலாமான்னு கேட்டீங்க. தாராளமாக நீங்கள் லேபை குளிக்க வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் வெறும் வாட்டர் சோப் யூஸ் பண்ணாமல் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் குளிக்க வச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி கூட குளிக்க வைக்கலாம். அப் டு 70 டேஸ் வரைக்கும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து குளிக்க வைக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி மீட் ஐட்டம், கறி ஐட்டம், சிக்கனு, மட்டனு இல்லை பீஃப் இந்த மாதிரி கறி ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பாயில் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் இந்த கறி எப்படி கொடுக்குதுன்னு கேட்டுருந்தீங்க. நீங்கள் கறி நீங்கள் வீட்டில் சமைக்கிறது அப்படியே கொடுக்கக்கூடாது, நீங்கள் அதுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வாட்டரில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு உப்பு எதுவும் சேர்க்காமல் அதை கொஞ்சம் கொதிக்க வச்சு நல்லா பாயில் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி தான் எக்ஸும். ஸோ எக்ஸும் நீங்கள் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, பாயில் பண்ணிவிட்டு இல்லை ஆஃப் பாயில் அந்த மாதிரி போகிறீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு சால்ட் எதுவும் இல்லாமல் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போன்ஸ் கொடுக்கலாம். ஸோ போன்ஸ் கொடுக்குறப்போ அவங்க பப்பி அதை முழுங்கிறாத சைஸில் கொடுங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுங்க. ஏன்னா சின்ன சைஸாக கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டு உள்ளே போச்சுன்னா அது வந்து சீரியஸான ப்ராப்ளம், இன்ஜுரிஸ் வரும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பப்பிக்கு நீங்கள் போன்ஸ் கொடுக்குறப்போ பெரிய சைஸாக கொடுக்கணும் சொல்லியா. ஸோ அதை வந்து பாயில் பண்ணிட்டு கொடுங்க, ஏன்னா அதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ பாயில் பண்ணிட்டு அப்புறம் கொடுங்க. அதுக்கு நீங்கள் போன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 3 டேஸ் ஒன்ஸ் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் கொடுங்க. 45 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் பப்பி நிறைய கடிக்க ஆரம்பிக்கும், நிறைய பைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேஸில் தான் நீங்கள் போன்ஸும் கொடுப்பீங்க, சூ ஸ்டிக்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். சூ ஸ்டிக்ஸ் நீங்கள் வந்து இப்போது அமேசான் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வரைக்கும் அதை கடிச்சு கடிச்சு பொறுமையாக கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிகம் சாப்பிடும். ஸோ அதுதான் சூ ஸ்டிக்ஸ் நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். அந்த நீங்கள் ட்ரீட்ஸ், டாக் ட்ரீட்ஸ், டாக் பிஸ்கட்ஸ்னு தனியாக இருக்குது, நீங்கள் அதையும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பட் அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, அது வந்து ஃபுட்டு கிடையாது. ஸோ நீங்கள் ஃபுட்டு தனி, இந்த மாதிரி ட்ரீட்ஸ் தனி, அதை மைண்ட் வச்சுக்கோங்க. 45 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் பப்பி நிறையா பைட் பண்ணும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போன்ஸ் கொடுப்பீங்களோ இல்லை சூஸ்டீஸ் கொடுப்பீங்களோ அதையும் தாண்டி டாய்ஸ்னு தனியாக இருக்கு, சூபிள் டாய்ஸ்ன்னு இருக்கும், அதை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும், பட் அதுக்கு வாய் நம்ம நம்மகிட்ட தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டாய்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க செப்பல் இல்லை அது ஹைட்டுக்கு இதெல்லாம் எட்டுதோ அது எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்க சேர்லேருந்து ரிமோட்லேருந்து எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிடும். எங்கள் வீட்லேயும் அந்த குத்தம் நடந்துட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாய் வாங்கி கொடுத்துருங்க, சோபிள் டாய், அதை கடிச்சு அதை வேலையை பார்த்துட்டு இருக்கும். இல்லைனா வீட்டில் எல்லாத்தையும் கடிச்சிட்டு இருக்கும். இது ஏன் கடிக்குதுன்னு நீங்கள் கேட்டீங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கேட்டீங்க, அதுக்கான வீடியோ தனியாக போடுறேன். பட் அப் டு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்கள் டாக் வீட்டில் அது கண்ணில் இதெல்லாம் போடுறது எல்லாத்தையும் கடிச்சிட்டு தான் இருக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. பப்பிக்கு ஃபீடிங் டைம், எத்தனை டைம் ஃபீட் பண்ணலாங்கிற கவுண்ட், எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பற்றி இப்போ பார்ப்போம். அப் டு 60 டேஸ் வரை நீங்கள் பப்பிக்கு 4 டைம்ஸ் ஃபீட் பண்ணுங்கள், அது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ மார்னிங் அந்த டைமிங்லாம் உங்களை பொறுத்தான், நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். மார்னிங் எப்போ எழுந்திருக்குதுன்னு பாருங்கள், எழுந்திரிச்சோடனே ஒரு தடவை கொடுத்துருங்க. ஸோ மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூனுக்கு இடையில கேப்பில் ஒன்று, ஆஃப்டர்நூன் நைட்டு கடையில் ஒன்று, இந்த மாதிரி 4 டைம் இல்லை 5 டைம் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ அப் டு 6 டேஸ் வரைக்கும் நீங்கள் 4 இல்லை 5 டைம்ஸ் கொடுக்கலாம். பட் நீங்கள் ஓவர் ஃபீடும் பண்ணக்கூடாது, இல்லை ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடாது. அது ஸ்டொமக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சில பேர் வந்து இந்த பெடிகிரி ஆடில் போட்டிருக்கு, இல்லை டூல்ஸ் அந்த பேக்கேஜில் போட்டிருக்கு, இவ்வளோ தான் இந்த இவ்வளோ கப் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் வெயிட் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்கள் பப்பி நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு, டெய்லியாக கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பப்பி இவ்வளோ தான் சாப்பிடும், இதுக்கு மேலே கொடுத்தா அதுக்கு வயிறு வந்து ரொம்ப பெருசாகிடும் அப்படின்ட்டு. பப்பியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடும், எப்போ கொடுத்தாலும் சாப்பிடும், இதுதான் பிரச்சனையே. ஸோ நீங்கள் தான் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 4 இல்லை 5 டைம்ஸ் கொடுங்க, 60 டேஸ் வரைக்கும் இந்த மாதிரி கொடுங்க. ஸோ ஆஃப்டர் 60 டேஸ் 90 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பப்பி கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் அதுக்கு அதிகமாக சாப்பிட ட்ரை பண்ணணும். பட் நீங்கள் இப்போ 3 டைம்ஸ் தான் ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ஒபிசிட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் மட்டும் ஃபுட்டு கொடுங்க, அந்த டைமிங்கும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா டாகுக்கு எந்த டைம் கொடுத்தாலும் அது சாப்பிடும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன் டைமில் நீங்கள் கொடுங்க, பட் ஒரு நாள் கொடுக்குற டைமை டெய்லி மெயின்டைன் பண்ணுங்கள், அதுதான் மேட்ரு. ஸோ ஆஃப்டர் 90 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் டாக் ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கும், ஒரு லைட்டாக பார்க்க அட்வல் ஷேப்புக்கு வந்திருக்கும். ஸோ 90 டேஸ்க்கு அப்புறம் 2 டைம்ஸ் வந்து ஹெவி மீல் கொடுக்கலாம். ஃபுட்டில் லைட் மீல் ஹெவி மீல் ரெண்டு இருக்குது. ஸோ லைட் மீல்னா நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா எந்த வித சேஞ்சும் இருக்காது அது ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா. பட் ஹெவி மீல் கொடுத்தீங்கன்னா வயிறு பெருசாக அளவு கொடுக்குறது, அதுதான் ஹெவி மீல். ஸோ 2 டைம்ஸ் ஹெவி மீல் கொடுங்க 90 டேஸ்க்கு அப்புறம். ஸோ 90 டேஸ்க்கு அப்புறம் அது லைஃப் ஸ்பென் ஃபுல்லாகவே நீங்கள் 2 டேஸ் கொடுக்கறது பெட்டர். மற்ற டைமில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம். அப் டு 12 மந்த் வரைக்கும் உங்கள் பெட்டை வந்து ஒரு பப்பின்னு தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் அடல்ட். ஸோ இந்த 12 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அதோட க்ரோத் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ 12 மந்த் வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஃபுட்டை ரொம்ப 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 சீரியஸாக கேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதோட க்ரோத் இருக்கும், அது எந்த அளவுக்கு ஹெல்தியராக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்கள் டாக் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடும், பார்க்க பாவமாக மூஞ்ச வேறு வச்சுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது சாப்பிட்டுட்டே தான் இருக்க போகுது. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு டைம் வச்சுக்கோங்க, இந்த டைமில் மட்டும்தான் சாப்பாடு கொடுக்கணும்,
மற்ற எல்லா டைம்லையும் அது ஏதாவது கேட்டுச்சுன்னா அதுக்கு ஸ்நாக் மட்டும் தான் கொடுக்கணும்னு மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் டாக்கு அதிகமாக ஃபீட் பண்ணாதீங்க, கம்மியாக ஃபீட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதை மட்டும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் மேலே இருக்கும். ஓவரால் இப்போ பப்பிக்கு 40 வீடியோஸ் வரைக்கும் என்ன கொடுக்கணும், 40 வீடியோஸ்க்கு முன்னாடி என்ன கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னு சொல்லி ஓவரால் ஃபுட் என்னெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டோம். பட் இப்போ நான் என்ன கொடுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவீங்க. ஸோ அதுக்கான ஒரு பேக்கேஜ் என்கிட்ட இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். தெரியுதான் தெரியல, ஓகே. இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு சூ ஸ்டிக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, சூ ஸ்டிக்ஸுங்க இந்த மாதிரி இருக்கும். இதில் மட்டன் ஃப்ளேவர் இல்லை சிக்கன் ஃப்ளேவர், இது வந்து சிக்கன் ஃப்ளேவர், மட்டன் ஃப்ளேவர் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா டாக் வந்து கடிச்சு சாப்பிடும், ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக முடிச்சிடும். ஸோ அதுக்கு தான் இதை சூ பண்ணதுக்காக தான், இதை சூ பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்ருவோம். அதுக்காக தான் இது நான் இதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா சூ ஸ்டிக்ஸ் ப்ராண்ட் ட்ரை பண்ணேன். இது 200 கிட்ட வந்துச்சு, பட் ஒரு 1 மந்த் தாங்க இதை நீ கொடுத்தீங்க, ஒரு நாளைக்கு ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை கொடுத்தேன் சூ ஸ்டிக்ஸில். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டப்போட இந்த மஞ்சி ஸ்டிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சூ ஸ்டிக்ஸ் நான் வந்து ரெண்டு பேண்ட் ட்ரை பண்ணேன், ரெண்டுமே நல்லா சாப்பிடுது. பட் எந்த அளவுக்கு அது ஹார்டாக இருக்கும், எந்த அளவுக்கு லேட்டாக சாப்பிடுதோ அது பெஸ்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஓகே தான். இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மீட்டப்பில், பட் சூ ஸ்டிக்ஸ் அப்படி கிடையாது, பட் ரெண்டுமே ஈக்குவல் ரேட் தான். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, மீட்டப் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்ல எல்லா இடத்துக்கான லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா அங்கே போயிட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பப்பிக்கு ஃபுட்டுன்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெடிகிரி கொடுத்தேன். ஸோ பெடிகிரி வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி தான் ரூல்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ. ராயல் கனன் இன்னும் பெஸ்ட்டு, ராயல் கனன் கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதால நான் பெடிகிரிக்கு போனேன். ஸோ டாக் வந்து பெடிகிரி வந்து வேறு எந்த ஃபுட்டும் இந்தளவுக்கு சாப்பிடல. ஸோ பெடிகிரி வந்து அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுச்சு. ஸோ பெடிகிரி ஃபஸ்ட் கொடுத்தேன். பெடிகிரிக்கு அப்புறம் நான் இது வந்து 30 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெடிகிரி கொடுக்குறது. ஸோ பெடிகிரிக்கு அப்புறம் இப்போ நான் கொடுத்துட்ருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். ஸோ இது ஒரு பப்பி ஃபுட் தான், பட் நான் பெடிகிரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு 50 டேஸ்க்கு அப்புறம் ரூல்ஸ் கொடுக்க ஆரம்பித்தப்போ ரூல்ஸ் அது வாயவே வைக்கல, சாப்பிடவே இல்லை. ஏன்னா அதோட ஸ்மெல்லும் இதோட ஸ்மெல்லும் மாறும், டேஸ்ட்டும் மாறும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடவே இல்லை ரூல்ஸை. ஒரு 1 டே 2 டே வந்து டைம் எடுத்துச்சு பட்னி போட்டு, அதுக்கப்புறம் இதை கொடுத்தப்பறம் தான் சாப்பிடுது. ஸோ இப்போ பெடிகிரி அதுக்கு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டோம், ஃபுல்லாக ரூல்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன், ஃபஸ்ட் நீங்கள் என்ன ஃபுட் கொடுக்குறீங்களோ அதே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் சீப் அண்ட் பெட்டராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரூல்ஸ்க்கு போன பெடிகிரி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெடிகிரி வந்து இப்போது ஒரு 500 வருது அப்படின்னா ரூல்ஸும் அதே ரேட் தான். பட் இதுக்கு ஆஃபர்ஸ், அதாவது ஃப்ரீ ஆஃபர்ஸ் நிறையா கொடுப்பாங்க. இதோட வாங்கினா ஒரு 1 கேஜி பேக் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இல்லை பிஸ்கட்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ரூல்ஸ் போனேன். ஃபுட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபுட்டு முடிஞ்சால் இதுக்கு பிஸ்கட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டூல்ஸ்க்கு வந்து இப்போ இந்த பிஸ்கட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த பேக்கேஜ் வாங்கினப்போ 3 கேஜி பேக்கேஜ் வாங்கினப்போ எனக்கு இந்த பிஸ்கட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்ஸ் தேவைப்படும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு பிஸ்கட் சொல்லிப்பேன், மீட்டப் பிஸ்கட் கொடுத்துருந்தேன். ஸோ பட் நீங்கள் ஒன்று சொல்கிறேன், பிஸ்கட் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் டாக், பட் 40 டேஸ்க்கு அப்புறம் கொடுங்க. 40 டேஸ்க்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா உங்கள் டாக் பப்பி அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணி சாப்பிடாது பிஸ்கட்ஸ்லாம். ஸோ வேஸ்ட்டாக போயிடுச்சா நினைப்பீங்க. பட் 40 டேஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் டாக்ஸ்க்கு வந்து பிஸ்கட்ஸ்னால் அப்படி சாப்பிடும். ஸோ 40 டேஸ்க்கு அப்புறம் பிஸ்கட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ரூல்ஸ் பிஸ்கட்ஸ் தான். ஸோ ஓகே, இதுவும் டாக் நல்லா சாப்பிடுது. மீட்டப் பிஸ்கட்ஸ் கொடுத்துட்ருந்தேன், இப்போ ரூல்ஸ் பிஸ்கட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பிஸ்கட் என்ன கொடுக்கணும்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சூ ஸ்டிக்ஸும் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் நான் கொடுத்துட்ருக்கிறது. இது இல்லாமல் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் கொடுப்பேன். ஸோ என்னோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பப்பி ஃபுட் தான், ரூல்ஸ் இல்லை பெடிகிரி இதை தான் கொடுத்துருவேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்கு இல்லை கர்ட் ரைஸ் ரெண்டாக தான் கொடுப்பேன். நைட் வந்து ரைஸ் இருந்தால் ரைஸ், இல்லைன்னா இந்த மாதிரி பப்பி ஃபுட் தான். ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் கொடுத்துட்ருப்பேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி டுவைஸ் வந்து இந்த மாதிரி சிக்கன் இல்லை ஃபிஷ் இல்லை மட்டன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக எடுத்து அதை கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வீட்டில் சமைச்ச ஃபுட் அது கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டால் வீட்டில் சமைச்ச ஃபுட் அதுக்கு டைரெக்டாக கொடுக்கூடாது. ஏன்னா அதுலக்கு அந்த கறியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தனியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை சப்புன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த கண்டிஷனில் உங்கள் கறி இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க. ஸோ மார்னிங் இருந்து பப்பிக்கு சமைச்சிட்டு இருக்க முடியாது தனியாக. ஸோ அதுக்காக அந்த மாதிரி பப்பி ஃபுட் வாங்கி கொடுக்குறது. ஏன்னா மார்னிங் அதுக்கு பசிக்கும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபுட் வாங்கிச்சுன்னா மார்னிங் அது கொடுக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் நைட் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் கொடுத்துட்ருக்குது. நான் இப்போ மில்க் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், 60 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் பப்பிக்கு தயவு செஞ்சு மில்க் கொடுக்காதீங்க. ஏன்னா மில்க் கொடுத்தீங்கன்னா அவ்வளோவா முடி கொட்டும், ஹேர் ஃபால் அவ்வளோ ஆகும். மில்க் வந்து நீங்கள் 60 டேஸ் வரைக்கும் கொடுங்க. பட் 60 டேஸ் வரைக்கும் நீங்கள் மில்க் கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே வாங்க. 60 டேஸ்க்கு அப்புறம் மில்க் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மில்க் அவாய்ட் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி ஃபுட்டு நிறைய பேர் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ராயல் கனெக்ட் இந்த மாதிரி ட்ரூல்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறப்போ அதில் மில்க் கண்ணன் இருக்கும். ஸோ மில்க்கு பதிலாக மில்கை ஸ்டாப் பண்ணிட்டு இதையும் கொடுக்க ஆரம்பிக்காதீங்க. தயவு செஞ்சு 60 டேஸ்க்கு அப்புறம் மில்க் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா
ஹேர் ஃபால் நிறைய ஆகும், ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பெஸ்ட்டுங்கிறது அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஐட்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஓவரால் இப்போ நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், என்னென்ன மொத்தமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபுட்டில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணால் பஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஹேவ் அ நைஸ் டே.